நேரடி நெல் விதைப்பு செய்து பயனடைந்த கடலூர் மாவட்டம் புவனகிரி தாலுகா மணல்மேடு கிராமம் வேளாண்மையாளர் சரவணன் அவர்கள் தரும் யோசனைகள். நெல் சாகுபடி செய்து வருகிறேன். நேரடி நெல் விதைப்பு மூலமாக தற்போது நீர் பிரச்சனை காரணமாக நேரடி நெல் விதைப்பு செய்து கொண்டிருக்கிறோம். எங்கள் பகுதியில் தொடர்ந்து 3 ஆண்டுகாலமாக திருந்தி நெல் சாகுபடிக்கும் பிறகு தற்பொழுது நீர் பற்றாக்குறையின் காரணமாக நாங்கள் இப்போ நேரடி நெல் விதைப்பு செய்கிறோம். இதனால் எங்களுக்கு ஆள் செலவு மிச்சமாகிறது. தற்போது ஏடிடி 45, ஏடிடி 46, ஏடிடி 54, பஃபட்லா போன்ற நெல் ரகத்தை நாங்கள் தற்போது சாகுபடி செய்து வருகிறோம். இப்போ நேரடி நெல் விதைப்பின் மூலமாக போதுமான மழை இருந்தால் எங்களுக்கு முளைத்து நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். அதே போல் தண்ணி பற்றாக்குறையின் காரணமாக எங்களுக்கு இந்த தொழில்நுட்பத்துக்கு நாங்கள் உள்ளாகியுள்ளோம். இதற்கு எங்களுக்கு கேவிகே முழு விதாசலம் கேவிகே எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கிறது. எங்களுக்கு அறிவுரைகள் அனைத்தும் விதாசலம் கேவிகே எங்களுக்கு கொடுக்கின்றது. அதே போல் டெக்னிக்கல் என்ன பயிருக்கு என்ன பூச்சி மருந்து அடிக்கணும், என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதையும் எங்களுக்கு உடனுக்குடன் வந்து அந்த விஞ்ஞானிகள் வந்து எங்களுக்கு ஆய்வு செஞ்சு எங்களுக்கு அதுக்கான தீர்வு சொல்கிறாங்க. கேவிகே மூலமாக எங்களுக்கு அறிவுரைகள் அதிகமாக வழங்கப்படுவதனால் எங்களுக்கு ஓரளவுக்கு ஈல்டு நாங்கள் அதிக வருமான அதிக ஈல்டு நாங்கள் பார்க்குறோம். முதல் நாங்கள் நடவு நடும்போது ஒரு டயருக்கு 18 குத்துக்கள் என்று நாங்கள் சாகுபடி செய்யும்பொழுது எங்களுக்கு ஏக்கருக்கு 62 கிலோ மூட்டை 28 மூட்டை தான் எங்களுக்கு அறுவடை செய்யப்பட்டது. தற்பொழுது நேரடி நெல் விதைப்பின் மூலமாக திருநீர் நெல் சாகுபடியும் செய்யும்போது எங்களுக்கு ஒரு 30 மூட்டை அளவுக்கு கிடைச்சிது. எங்களுக்கு தற்பொழுது திருநீர் நெல் சாகுபடி போது 35 மூட்டை அளவுக்கு கிடைக்கிறதுக்கான இப்போ சென்ற ஆண்டு அதே போல் எங்களுக்கு கிடைச்சிது. இந்த ஆண்டு இன்னும் நாங்கள் அதிகமாக எதிர்பார்க்குறோம். இதில் வந்து எங்களுக்கு ஆள் பற்றாக்குறையை வந்து நிவர்த்தி செய்யப்படுகிறது. எங்களுக்கு நாற்றடிக்கிற செலவு மிச்சமாக இருக்குது, நடவு செலவு மிச்சமாக இருக்கிறது, அண்டை செலவு அதிகமாக இல்லை. அதே போல் நீர் பாய்ச்சினதை வந்து நீர் மேலாண்மைங்கிறது எங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. குறுகிய போதுமான மழையிலையும் லேசான 2 தண்ணி இல்லை 3 தண்ணியிலையும் எங்களுக்கு அறுவடை ஆக்கி தயாராகிடும் நாங்கள். அதனால் இதெல்லாம் தண்ணி மிச்சமாக இருக்குது, ஆள் செலவு மிச்சமாக இருக்குது. அதே போல் எங்களுக்கு இதில் வந்து நாங்கள் இதில் கல்டிவேஷன் பண்ணும்போது முதல்ல இப்போ இதுக்கான தகுந்த ரகம் வந்து ஏடிடி 45, ஏடிடி 46, ஏடிடி 54, பஃபட்லா, சாதனா, CR 1009 இந்த நெல்லாம் வந்து எங்களுக்கு சென்ற ஆண்டு நல்ல உப்படி கிடச்சிது. அதே போல் அது நல்ல தொடர்ந்து இதை பிடுங்கி நடாத ஒரே ஒரு காரணத்தால் நல்ல பனிப்பு ஏற்படுது. இதனுடைய நெல் அதிக தூறுகள் தூர் கட்டுது. அதே போல் இதில் நிறையா குற்றுகள் இருக்கிறதுனால வந்து உப்படி ஈல்டு அதிகமாக எங்களுக்கு கிடைக்குது. இப்போ இதில் வந்து ஆள் செலவுங்கும் போது களை எடுக்கிறது 15 நாள் நாங்கள் வந்து இதுக்கான ஒரு உரம் போடுறோம். 15 நாள் ஒரு களைக்கொல்லி அடிச்சுட்டு உடனே மருந்து உரம் போட்டுடுறோம். அது வந்து ஒரு 20 கிலோ யூரியாவும் ஒரு 30 கிலோ டிஏபியும் கலந்து நாங்கள் ஒரு ஏக்கருக்கு பர் ஏக்கருக்கு நாங்கள் போடுறோம். அது 2வது உரமாக வந்து அடுத்த ஒரு 35 நாள் 40 நாளுக்குள்ளே ஒரு அதே போல் ஒரு 20 கிலோ யூரியாவும் சூப்பர் பாஸ்பேட்டு இந்த அந்த கலவையை ஒரு கலவை போடுறோம். அதில் வந்து எங்களுக்கு 2வது போடுறோம். 3வதாக வந்து யூரியாவும் பொட்டாஷும் நாங்கள் பயன்படுத்துகிறோம். 50 நாளில் அதோட எங்களுடைய இது முடிஞ்சிடுது. மருந்துங்கிறது வந்து ஒரு 20 நாள் ஒரு மருந்து அடிக்கிறோம். அதுக்கு முன்னாடி நெக்ஃப்ளாஸ்ட் கழுத்து குழந்தை வர்ற மாதிரி இருந்துன்னு சொன்னோம்னா அறுவடையின் போது ஒரு மருந்து அடிக்கிறோம். எங்களுக்கு இதுதான் எங்களுடைய சாகுபடியுடைய முழு விவரம். அது இல்லாமல் எங்களுக்கு ஏர் ஓட்டும்போது ஒரு 4 முறை இல்லை 5 முறை எங்களை ஏர் ஓட்டுறதுக்கான வாய்ப்பு இதில் இருக்குது. ஏர் ஓட்டும்போது அதனுடைய செலவு வந்து எங்களுக்கு அதிகமாக தெரியுது. மேலே இதனுடைய ஈல்டு எங்களுக்கு அதாவது மற்றபடி எங்களுக்கு இந்த சாதாரண நடவுக்கும் திருந்தி நெல் சாகுபடிக்கும் நேரடி நெல் விதைப்பு இருக்கும். நேரடி நெல் விதைப்பு எங்களுக்கு நல்ல ஒரு சிரமமில்லாத ஒரு சாகுபடி செய்கிறதுக்கு ஒரு ஏதுமான வழியாக தெரியுது. அதோடு இல்லாமல் இன்னொன்று நல்ல வருமானமும் தெரியுது. அதனால் தொடர்ந்து அனைத்து விவசாயிகளும் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் சரவணன் அவர்களை 0948622221 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.